வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் திங்கள் கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமா பாருங்க உங்கள் நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்க இந்த வீடியோவில் நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம் என்னோட வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அது என்ன அதிலிருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கொண்டேன் இதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க நிச்சயமாக இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் என்ன சம்பவம் அது நான் செய்த மிகப்பெரிய தவறு என்ன நான் இன்ஜினியரிங் படித்து முடித்தேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மே மாதத்தில் முடிக்கிறேன் ஜூன் பதினோராம் தேதி முதல் முறையாக ஒரு இன்டர்வியூ போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வருது இன்ஃபோசிஸில் இன்டர்வியூனால் முதல்ல இன்டர்வியூ கிடையாது முதல்ல ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும் அதில் பாஸ் பண்ண உடனே குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ நீங்கள் இன்ஜினியரிங்னா படிச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு நான் நாலு வருஷம் படித்தேன்ல அப்போ கேம்பஸ் இன்டர்வியூ எதுவும் வரலை எனவே எனக்கு இந்த அனுபவமே கிடையாது டெஸ்ட் எழுதுறது இல்லை குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூக்கு போகிறது இந்த அனுபவமே கிடையாது எனவே அது எனக்கு ஒரு பதட்டமான ஒரு தருணமாக இருந்தது ஜூன் பதினொன்று அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு முதல் டெஸ்ட் முதல் குரூப் டிஸ்கஷன் முதல் இன்டர்வியூ எனவே படபடப்பு அதிகரித்து கொண்டிருக்கின்றது அதிக நேரம் இல்லை வெறும் ஒரு மாதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஃபோசிஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் புக் இருக்கும் ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு ஆத்தர் இன்னொன்று தேவியோட பசில்ஸ் இந்த புத்தகம் இந்த ரெண்டுத்தையுமே படிச்சுட்டா இன்ஃபோசிஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அதை படித்தேன் ஒரு மாதம் படித்தேங்க இரவு பகல் பாராமல் படித்தேன் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நாலு இல்லை ஐந்து மணி நேரம்தான் நான் தூங்கினேன் அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன் படிக்கிறேன் 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 படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஜூன் பதினோராம் தேதி வந்தது சென்னையில் பெசன் நகரில் ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போகிறேன் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு ரிசல்ட்டு ஈவினிங் எட்டு மணிக்கு தான் வந்தது ஏன்னா ஆயிரக்கணக்கான பேப்பர்ஸ் வந்து அவங்க கரெக்ட் பண்ணி ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஈவினிங் ஒரு எட்டு மணி ஆச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டு வராங்க என் பேர் இருக்காதா என் பேர் இருக்காதா அப்படின்னு ஏக்கத்தோட தவிப்போட காத்துக்கிட்டு இருக்கேன் அதை கேட்டுட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும் என்னோட பெயர் வரவே இல்லை அதுக்கப்புறம் மிகுந்த வருத்தத்தோட மிகுந்த வேதனையோட வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமாங்க ஒரு மாதம்தான் இருக்கு இந்த ஒரு மாதத்தில் இதை எவ்வளோ சிறப்பாக நம்ம படிச்சிருக்க முடியும் எவ்வளோ ஒரு என்ஜாயபிளாக இந்த ப்ராசஸ்ஸை நான் பண்ணியிருக்க முடியும் அதாவது லேர்னிங் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அனுபவம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தரும் அனுபவம் அதெல்லாம் நான் மறந்துட்டேன் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு மாதம் இருக்குது இதை படித்து முடிச்சிட்டோம் நல்லா படித்தோம் டெஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டோம் குரூப் டிஸ்கஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு வேலை கிடச்சிருச்சுன்னா இனிமே இதை நம்ம படிக்கவே தேவையில்லை இந்த புக்கெல்லாம் அப்படியே ஓரமா வச்சுட்டு வேலைக்கு போயிடலாம் அந்த சிந்தனை மட்டும்தான் இருந்தது இதை படிச்சு முடிச்சுட்டேன்னா இனிமே இது தேவைப்படாது இனிமே இதை படிக்க வேண்டாம் எனவே அதுல ஒரு ஈடுபாடு இல்லை அதுல வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லை அதுல வந்து ஒரு ஆர்வம் இல்லை ஒரு கடமைக்கேன்னு அதை படிச்ச அதை முழுமையா புரிஞ்சும் படிக்க முடியல ஏன்னா நமக்கு ஒரு ஆர்வம் இருந்தாதான் தானே அதை முழுமையாக புரிந்து படிக்க முடியும் எனவே முழுமையாக புரிந்தும் படிக்க முடியல டோட்டலாக அந்த டைமும் வேஸ்ட்டு வேலையும் கிடைக்கல இது என்ன ஆச்சு அப்படின்னா வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்சிருச்சு வெசன் நகர்லேருந்து வீட்டுக்கு நான் போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு நான் சாப்பிட்றேன் அன்றைக்கி நைட்டு எனக்கு வந்து வாந்தி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதம்னு நினைக்கிறேன் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ எனக்கு உடம்பு சரியில்லை ரெக்கவரிக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஏன்னா மனதளவில் நான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தேன் ஏன் ஒரு மாதம் நல்லா படித்தேன் இரவு பகல் பாராமல் படித்தேன் தூக்கம் இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா பயம் அதிகரித்து விட்டது அடடா நம்ம வந்து இதை வேலை கிடச்சிரும்னு எதிர்பார்த்தோமே இந்த வேலை கிடச்சிருந்ததுன்னா திரும்ப இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லையே திரும்ப இந்த குரூப் டிஸ்கஷனுக்குனா போகணும்னு அவசியம் இல்லையே நிம்மதியாக வேலை பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினச்சிருந்தோமே இப்போ எல்லாமே போச்சு என் கனவு எல்லாமே போச்சு திரும்ப இதை படிக்கணுமே நம்ம நிஜமாகவே இன்ஜினியர் தானா நமக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கா இப்படின்னு தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத எண்ணங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக என் உடல் நலத்தை பாதிப்படைய செய்தது அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு எனவே நான் கத்துக்கிட்ட பாடம் என்ன ஒரு மாதம்தானே இருந்தது அதை இனிமையாக படித்திருக்கலாம் ஏன் அதை இனிமையாக படித்திருக்கலாம் இப்ப இன்ஃபோசிஸ் இல்ல எந்த சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தாலும் அந்த அருமையா அந்த சாஃப்ட்வேர் கோடெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு நாலேஜ் தேவை ஒரு அறிவு தேவை அதை சரியாக படிச்சிருந்தா அந்த நாலேஜ் எனக்கு வந்திருக்கும் இதை வந்து ஒரு இன்ட்ரஸ்டோட படிச்சிருந்தா அது எனக்கு வந்திருக்கும் ஸோ அந்த ஒரு ஈடுபாட்டோடு நான் படித்திருக்க வேண்டும் இன்னொன்று அந்த லேர்னிங் இது வந்து ஒரு என்ஜாயபிளான ஒரு ப்ராசஸ் இதை நான் கற்றுக்கிறேன் இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இனிமையான ஒரு விஷயமாக கருதி நான் படிச்சிருந்தேன்னா ஃபெயில் இருந்தால் பரவாயில்ல நமக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கு திரும்ப அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம உடனடியாக போயிருக்கலாம் ஒரு மாதம் ஒன்றரை மாசம் வந்து உடம்பு முடியாம படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதை நான் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த தப்பு பண்ணிட்டோமே இனிமே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனவே இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வேணுமானாலும் இருக்கலாம் என்ன சவால்கள் வேணாலும் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம் அது வந்து கடனை திருப்தி கொடுக்கும் ஒரு சவாலாக இருக்கலாம் இல்லைனா உறவு முறைகளுக்குள்ளே இருக்கின்ற சவாலாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணால் சவால் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் ஏன் இது எனக்கு வந்துருச்சு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலைக்கு போயிடாம ஒரு பலவீனமான மனநிலைக்கு போயிடாம இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு இப்ப இந்த சவாலில் இருந்தோ இந்த பிரச்சனையில் இருந்தோ நம்ம மீண்டு வரணும் இதுக்கு நம்ம மனதளவில் எப்படி வளர வேண்டும் இந்த சவாலை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இதை நாம் எப்படி சிறப்பாக எதிர்கொண்டு சிறப்பாக இதில் வெற்றி எப்படி பெறுவது இதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒவ்வொரு சவாலையும் நீங்கள் எதிர்கொண்டு ஜெயிக்கும்போது மனதளவில் நீங்கள் வளர்றீங்க அது வந்து ஒரு வளர்ச்சிங்க மனதளவில் வளர்ச்சி நாளைக்கு இதே சவாலை நீங்கள் மீண்டும் எதிர்கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏற்கனவே இதிலிருந்து வெளில வந்திருக்கேன் மனதளவில் நான் வளர்ந்து விட்டேன் இது சர்வசாதாரணம் இது சின்ன விஷயம் இதிலிருந்து நான் மீண்டு வந்து விடுவேன் அப்படின்னு ஒரு தைரியம் உங்களுக்கு வரும் எனவே ஒவ்வொரு சவால் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நான் மனதளவில் வளர்வதற்குத்தான் இது நடந்திருக்கின்றது எனவே நான் எப்படி வளருவது அதை நோக்கி தான் உங்களோட சிந்தனை இருக்கணுங்க இது நான் கத்துக்கிட்ட பாடம் நீங்களும் இதை பின்பற்றுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் மனதளவில் வளர்கிறேன் நான் மனதளவில் வளர்கிறேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் மனதளவில் வளர வேண்டும் என்பதை எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் நான் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க ஸ்க்ரீனில் லிங்க் தெரியும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கோச்சிங் வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்